இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் எளிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, இந்த மாதத்துடைய கடைசி நாள். 30 நாட்கள் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல எல்லா விதமான ஆபத்திலிருந்தும், விபத்திலிருந்தும், பொள்ளாப்புகளிலிருந்தும், தீங்குகளிலிருந்தும், நோய் நொடியிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், துயரத்திலிருந்தும், மன அழுத்தத்திலிருந்தும், போராட்டத்திலிருந்தும், சவால்களிலிருந்தும், கடும் சுமையிலிருந்தும், பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்திருக்கின்றார். முதலில் நன்றி செலுத்துவோம். இன்று 30 நாட்கள் இந்த மாதத்துல ஆண்டவர் செய்த அளப்பெரிய காரியங்களை, நன்மைத்தனங்களை நினைத்து பார்த்து நன்றி பெருக்கோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, தீப்பெட்டி செய்யக்கூடிய நபரிடம் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கொண்டனவாம். அப்போது தீக்குச்சி கூறியதாம், அண்ணே பாருங்க, நானும் தீப்பெட்டிக்குள்ளதான் இருக்கிறேன், தீப்பெட்டியும் நானும் உரசி கொள்கிறோம், ஆனால் நான் மட்டும் பற்றி எரிகிறேன், அழிந்து போய்விடுகிறேன். ஆனால் தீப்பெட்டி அப்படி இருக்கின்றதே, இது என்ன நியாயம் என்று கேட்க தீப்பெட்டி செய்யக்கூடிய நபர் கூறினாராம், தீக்குச்சியே, உன் தலைக்கணத்தால் நீ அழிந்து போகிறாய். தீப்பெட்டி அப்படியே சமநிலையோடு இருக்கின்றது, ஆனால் உன்னுடைய தலையில் கணம் இருப்பதால் நீ எரிந்து போகிறாய் என்று கூறியதாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளுடைய நற்செய்தியில் யார் பெரியவர் என்ற விவாதம் சீடர்களுக்கு மத்தியிலே எழுந்தது. ஆகையால்தான் ஆண்டவர், உங்களுக்குள் அப்படி பெரியவர் என்று யாரும் இல்லை, பெரியவராக இருக்க விரும்புகிறவர் சிறியவராக இருக்கட்டும், தொண்டராக இருக்கட்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். சிறு குழந்தையை வரவழைத்து, இந்த சிறு குழந்தையைப் போல உங்களுடைய குணநலம் இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். பிரியமான சகோதர சொல்லே, இதோ நமக்கு எதிராக இராதவர் நம்மை சார்ந்தவராகவும் இருக்கின்றார் என்று ஆண்டவர் கூறுகிறார். இது நம்மை விட மற்றவர்கள் பெரியவராக கூடாது என்பதனுடைய பொறாமையின் நிமித்தமாக சீடர்கள் யோவானும் யாக்கோப்பும் ஆண்டவரிடம் கூறுவதாக நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சொல்லே, இந்த அருமையான இனிமையான நாளில் அந்த நான் என்ற அந்த தலைக்கணம், நான் என்ற அகந்தை ஒரு மனிதனை வாழ விடாமல் அழித்துவிடும். சொந்த பந்தங்கள், குடும்பத்தார், நண்பர்கள் மத்தியில் இந்த நான் என்ற தனக்கணம் இருந்தால் யாரும் நம்மை நெருங்கி வர மாட்டார்கள். எப்போது பார்த்தாலும் நான் என்ற அந்த பெருமையோடு, அந்த அகந்தையோடு, அந்த பெருந்தன்மையோடு எப்போது பார்த்தாலும், எங்கு சென்றாலும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை பற்றியுமே புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பது. ஒரு சில நபர்களிடம் சென்று பேசினோம் என்றால் எப்போது பார்த்தாலும் கடந்த கால வாழ்க்கையை பற்றியும், நான் அப்படி இருந்தேன், இங்கிருந்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், என்னால் தான் இதை சாதிக்க முடிந்தது, இதை செய்ய முடிந்தது என்று தன்னை பற்றியே பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய நபர்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சோழே, எப்போதுமே இந்த தலக்கணம் உள்ளவர்களோடு மற்றவர்களும் வாழ முடியாது என்றால் அது மிகையாகாது. இன்றைய நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சீடராகவும் நண்பராகவும் பாவிக்கின்றார். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தலைக்கணத்தை, அந்த தலக்கணத்தை அகற்றிவிட்டு நாம் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலையிலும் நாம் சமமாக நம்முடைய மனநிலை ஒருபோதும் மாறாத நிலை கொண்டவர்களாக தாழ்ச்சியோடு, பணிவோடு வாழ இணைந்து செபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த மாதத்துடைய கடைசி நாள் இன்று 30ஆம் தேதி, இந்த நாளில் நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்தோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்து வந்த பாதைகளெல்லாம் திரும்பி பார்த்து கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில்
நீ செய்த சகல காரியங்களை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. இதோ உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய உடனிருப்பு, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய வழிநடத்துதல் எல்லாத்தையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் நீ செய்த எல்லா நன்மை தனத்தை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களிடம் அந்த தலக்கணம் இல்லாத ஒரு மனநிலையையும், இதோ நாங்கள் எப்போதுமே அந்த ஆணவமும் அந்த தற்பெருமையும் கொண்டவளாக வாழாமல் உம்மை போன்று தாழ்ச்சியோடு பணிவோடு என்று வாழ கிருபை தரும்படி, அதற்கேற்ற ஊதியத்தையும் உழைப்பையும் அதற்கேற்ற நல்ல எண்ணத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.